மக்களே, இந்த வட மாநில தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்கிங் ஷோல அவங்கள பத்தி நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி பேசியிருப்பேன். என்னுடைய கூட பிறந்த அண்ணா கூட பல வருஷமா வட மாநிலத்துல மோர் தென் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லை, என்னோட அம்மா வந்து லாஸ்ட் 2 இயர் பிஃபோர் கூட வந்து தனியாக டெல்லியிலேருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. அந்த ஸ்டோரியை உங்ககிட்ட எனக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். விஷயம் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் பர்சனல் தான். ஏன்னா என்னோட அண்ணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறனால என்னோட அம்மா அண்ணா கூட அண்ணி கூட பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லி டெல்லி போயிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க ட்ரெயினில் வரும்போது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்தது. மோர் தென் 1 மந்த் அம்மா வந்து அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு 1 மந்த் கழித்து கோயம்புத்தூர் வர மாதிரி இருந்தது. பட் அந்த டைமில் அண்ணாவுக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவை தனியாக டிக்கெட் எடுத்து, இது வந்து த்ரூ ட்ரெயின் அப்படிங்கிறனால அண்ணா வந்து டெல்லியில் அம்மாவை ஏற்றி விட்டு கோயம்புத்தூரில் அம்மா இறங்குற மாதிரி தான் பிளான். இறங்கினோன்னா நாங்கள் போய் ரிசீவ் பண்ணுற மாதிரி பேசி வச்சுருந்தோம். அம்மாவை டெல்லியிலேருந்து ட்ரெயின் புக் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அம்மா கிளம்பியாச்சு. தென் ட்ரெயின் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷன் கழித்து ட்ரெயின் வந்து நாட் ரீச்சபிள். நானும் ட்ரை பண்ணேன், அம்மாவுக்கு நாட் ரீச்சபிளே தான் வந்தது. சரி ஓகே, அம்மா சேஃபாக வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க இந்த விஷயம், அதாவது ரிசர்வ்டு கோச்சில் கூட அன்ரிசர்வ்டு பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா வந்து அந்த டைமில் லாங்குவேஜும் தெரியாது, கூட யாரும் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமாளித்து தனியாகவே உட்காந்துட்டு வந்திருக்காங்க. கடைசியில் நேரம் ஆக ஆக அம்மாவோட பிளேஸ்க்கு வேற ஒருத்தர், அம்மா வந்து பாத்ரூம் போயிட்டு வந்திருக்காங்க, அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அம்மாவுக்கு எழுப்பவும் முடியல. அவர் வந்து ரொம்ப ஒரு ஹெவியான ஆள்னு கூட சொல்லலாம். ஈவன் அவர் எந்திரிச்சு அடித்தா கூட அம்மாவுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னால அம்மாவும் பேசாமல் எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டே வந்திருக்காங்க மோர் தென் 8 ஹவர்ஸாக. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு தமிழ் பையன் பார்த்து, அம்மா நீங்கள் ரிசர்வ்டு தானே அப்படின்னு, ஆமாங்க நான் வந்து கோயம்புத்தூர் போய் இறங்கணும், பையன் டெல்லியில் ஏற்றி விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பையன் வந்து ஹிந்தியில் பேசி, இது அவங்க சீட்டே இல்லைம்மா, அன்ரிசர்வ்டில் வந்துட்டு உங்கள் சீட்டை அவங்க யூஸ் பண்ணி படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ அம்மாவும் எப்படியோ சமாளித்து 1 டே ஃபுல்லாக ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு லேடியை வந்து அவங்க உட்கார வச்சுட்டே வந்திருக்காங்க. ஈவன் நல்லா கூட அவங்க உட்காரல, லைட்டாக கொஞ்சம் அப்படியே சிரிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு வந்திருக்கேன்ட்டு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுதான் முடிஞ்சு 2 இயர்ஸ் ஆச்சு, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி நான் மதன் கௌரி பிரதரோட வீடியோ பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அவர் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பார், IRCTC சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம வந்து இதை முன்வைக்கணும், இதை கவர்மெண்ட் வந்து பொறுப்பெடுத்து இது ஒரு விஷயமாக வந்து நினைக்கணும், IRCTCயை ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தார். மதன் அண்ணா, நீங்கள் சொல்கிறது ஒரு சூப்பரான விஷயம்தான். பட் இதில் நான் சொல்ல வர விஷயம், இதில் நம்ம தப்பும் மெயினாக இருக்குது. ஈவன் பரிதாபங்களில் கூட அந்த அண்ணாக்கள் போட்டிருப்பாங்க வடக்கு ரயில் பாவங்கள்னு சொல்லிட்டு, அதுவும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பரிதாபங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு போர்ஷன் வரும், நீ எவ்வளோக்கு உங்கள் ஊரில் வேலை பார்க்குற 1000 ருபீஸ்க்கு, பட் நீ எவ்வளோ வேலை பார்க்குறன்னா நான் 200க்கு இல்லை 150க்கு, நான் 80 ருபீஸ்க்கு கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணுங்க. ஏன்னா அவங்கள அதனால தான் நம்ம ஊருக்குள்ளே அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளே. நான் ஒரு டாக்கிங் ஷோவில் பாட்டு பண்ணி பேசும்போது அங்கே இருந்தவர் ஒரு கான்ட்ராக்டர், அவர் மோர் தென் 10 இயர்ஸாக நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்த்து சொந்த வீடு கட்டி அவங்க குழந்தை குட்டிகளை படிக்க வச்சு எல்லா ஃபெசிலிட்டியும் செய்ய வச்சுட்டார். அதை செய்ய வச்சதும் நம்ம தான். அவருக்கான ஸ்பேஸை கொடுத்து, இடத்த கொடுத்து, சாப்பாடு துணிமணின் எல்லாமே ப்ரொவைட் பண்ணதும் நம்ம. அந்த டாக்கிங் ஷோவில் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, நான் ஒரு கான்ட்ராக்டர், இந்த ஊரில் ஏதாவது வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னா நான் என்னோடய ஊர்லேருந்து கான்ட்ராக்டர் பேசிஸில் ஆட்களை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஒரு சரியான பாயிண்ட்டு. அந்த இடத்துல தான் எனக்கு தோணுச்சு, அப்போ நம்ம தான் வாண்டடாக இங்கே வந்து கட்டடம் வேலை செய்கிறதுக்கோ இல்லை ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கோ அவங்க ஊர்லேருந்து ஆட்களை கொண்டு வர வச்சுட்ருக்கோம். இந்த மந்தில் இவ்வளோ பேர் உள்ளே வரணும், இவ்வளோ தான் வந்து ப்ராஃபிட்டு,
இதை வச்சு அத்தனை பேருக்கும் நம்ம சம்பளம் கொடுத்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ அந்த கான்ட்ராக்டர் வந்து அசால்ட்டாக அதை சொல்லிட்டு போயிருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கறது அன்ரிசர்வ் பீப்புள் ரிசர்வ் சீட்டில் உட்கார வச்சது எல்லாமே நம்ம தான். நம்மளுடைய தொழிலுக்கு ஆட்கள் அதிகமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு முன் வைக்க ஒரு டிமாண்ட் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து இந்த பட்ஜெட்குள்ளே எனக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வைக்கிறோம். இப்போ மதன் கௌரி அண்ணா சொல்கிறதையும் சரி, பரிதாபங்களை நீங்கள் பார்த்ததையும் சரி, கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ருபீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம புழங்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து அசால்ட்டாக சொல்கிறாங்க, நான் 200 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன், 500 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த 200-ம் 500-ம் ஏன் நம்ம வாங்கி அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை அடக்க முடியறதில்ல? அப்போ தப்பு யார் மேலே இருக்குது? நம்ம மற்றவங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறதுனால வருதா, இல்லை நம்ம ஆடம்பர வாழ்க்கைக்கு மாறினனால வருதா? இந்த கேள்வியை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விஷயங்கள், ஏன் வட மாநில தொழிலாளர்கள் இங்கே மைக்ரேட் ஆகி வந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசனில் நம்மளும் ஒருத்தர். ஓகே, எனிவேஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மதன் கௌரி அண்ணா சொன்ன மாதிரி ரயில்வே IRCTC அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை இந்த பொறுப்பு, நம்மக்கிட்டையும், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கக்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லவா. இது முழுசாக கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இதை நம்ம வந்து ஒன் சைடாக மட்டும் யோசிக்கக்கூடாது. நம்மையே அவங்கள அலோவ் பண்ணுறோம், நம்மையே நம்ம ஆட்களை வச்சு வேலைகள் வாங்குறது இல்லை, இல்லை நம்ம ஆட்கள் கேட்குற காசை நம்மளால் கொடுக்க முடியறதில்ல, நம்மளே ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அதுக்கு வேறு ஆட்களை உள்ளே திணிச்சிடுறோம். அவனும் அதே ருபீஸை வந்து வச்சு நான் குடும்பம் நடத்த முடியும், நான் வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்கிறான். ஸோ தப்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட்டை மட்டும் நம்ம சொல்ல முடியாது, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்காக வேலை செய்ய கவர்மெண்ட்டை உருவாக்குறதும் நம்ம தான், அந்த கவர்மெண்ட்டையே நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய வைக்கிறதும் நம்ம தான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் தமிழரசி விவேக்.